ஜெர்மனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இரண்டு எரிந்த உடலங்கள் விசாரணைகள் ஆரம்பம். ஜெர்மனியில் கோப்லன்ஸ் கிராமப்புற ஈஃபில் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரண்டு எரிந்த உடல்கள் எடுக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு உடல்கள் வன்முறை குற்றத்தால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. உடற்கூறு ஆய்வுகளில் இறந்தவர்களுக்கு பலத்த காயங்கள் இருந்தது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மண்டை ஓடு மற்றும் கழுத்து பகுதியில் காயங்கள் இருந்ததாக முடிவு செய்யப்பட்டது. ரைன்லேண்ட் பாலிட்டினேட் மாநிலத்தின் ஆவெய்லர் மாவட்டத்தில் உள்ள நீடர் டுரன்பர்கின் உள்ளூர் சமூகத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை காலை சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரையிலான விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் குற்றம் நடந்த இடமும் ஒரே இடம் இல்லை என்று தெரிகிறது என்று வழக்கறிஞர் கூறினார். சடலங்கள் ஒரு கொள்கலனில் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சடலங்கள் தொடர்பில் தீவிர விசாரணை நடந்து வருவதாக போலீசார் கூறினர். ஒரு குடியிருப்பாளர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு தீயை கவனித்தார் என்று குறிப்பிடப்பட்டது. உள்ளூர் தீயணைப்புத் துறையினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.